அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ சிஎம்எல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்எல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது குறித்ததுன்னா, இந்த மூணு டாப்பிக்கும் குறித்தது அல்ல, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்தது தான். திருமணத்தை ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்கு வெறும் 210 ரூபா தான். நான் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் இன்றைக்கி வாங்கிட்டேன். வாங்கும் வரைக்கும் இந்த வீடியோ போடக்கூடாது. காசு கொடுக்காமல் அரசு நிர்ணயித்த அமௌண்ட்லேயே வாங்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதே போல் இன்றைக்கி அந்த 210 ரூபாயிலே பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோவாக ஷோ பண்ண போகிறேன், எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாங்கிறத. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம பத்திரப்பதிவுத்துறை வெப்சைட். எல்லாருக்குமே ஏற்கனவே இது குறித்து ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அதில் தான் நம்ம ரிஜிஸ்டர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். பதிவு செய்தல் இதில் வந்து நீங்கள் இது நான் எல்லா ஃபுல்லாகவே தமிழில் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் இங்கிலீஷில் வாங்கினா நாளைக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போனாலோ இல்லை வேறு எங்கே போனாலும் அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் இருந்தால் அடுத்த இடங்களுக்கு போகும்போது வெளிநாட்டுக்கோ எங்கே போனாலும் பிரச்சனை ஆகலாம். திரும்ப இங்கிலீஷில் வாங்குங்கன்னு கூட சொல்லலாம். அதனால் இங்கிலீஷில் பண்ணுங்கள். நான் வீடியோ தமிழில் மட்டும் உங்களுக்கு அது வேர்டு எல்லாம் புரியறதுக்காக தமிழில் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். இதில் வந்து படிவம் விண்ணப்பம் உருவாக்குக, அது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 90 நாளுக்குள்ளே பதிஞ்சால் காசு கம்மி, 100 ரூபா. அதுக்கப்புறம் போச்சுன்னா காசு கூட, 60 நாட்களுக்கு 150 ரூபா, 150 நாளுக்கு அப்புறம் போச்சுன்னா 1150 ரூபா. அதனால் நீங்கள் வந்து 90 நாளுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ மற்றும் இதர மதத்தினர் போன்ற இதில் வந்து தொடர்பு பண்ணலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த விவரங்கள் தான் இப்போ ஒரு 6-7 விவரங்கள் அடிக்க வேண்டியிருக்கு. அதை நான் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணியிருந்தேன். திருமண பதிவில் நீங்கள் அப்படி அடித்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, விண்ணப்பங்களை தேடுக, இதில் கிளிக் பண்ணால் வந்துடும். நான் வந்து இங்கிலீஷில் அடித்து அது சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ தமிழ் அடித்ததை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து உங்கள் திருமண விவரங்கள், என்றைக்கு திருமணம் நடந்துச்சு, எந்த மாநிலம், என்ன மாவட்டம், எந்த இடத்துல வச்சு உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சர்ச்சில் வச்சு நடந்துச்சு, அதனால் அந்த சர்ச் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து கணவரின் விவரங்கள், ஹஸ்பண்டோட ஃபுல் டீட்டெயில் இதில் கொடுத்துருங்க. இதில் திருமணம் ஆகாதவர் அதில் என்னங்க கேட்டகரியோ உங்களுக்கு அந்த இதை கொடுத்துருங்க. தொழில் மற்றவை கொடுத்து பொறியாளர் கொடுத்துக்கிட்டேன், அது உங்களுக்கு என்ன வருமோ அதை கொடுத்துடுங்க. இதில் கணவரின் அட்ரஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் என்னுடைய கணவருடைய அப்பா அட்ரஸ், அவங்களுடைய ஏஜ் எல்லாமே இதில் கொடுக்கணும், ஃபுல் டீட்டெயில். அப்புறம் கணவரின் தாயார், அதாவது மாப்பிள்ளையோட அம்மா டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட். எல்லாமே டைப்பிங் தான், ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பண்ணுங்கள், பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். தமிழில் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷில் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். எனக்கும் ஒரு சிலவங்க அட்வைஸ் கொடுத்தாங்க, அதனால் உங்களை நான் சொல்கிறேன். இது மனைவியின் விவரங்கள், இதில் மனைவியினுடைய விவரங்கள் அடித்தாச்சு. வெளிநாடு இந்தியாவில், வெளிநாடு வாழ் இந்தியாருனா அதை சூஸ் பண்ணிடுங்க, இல்லை நார்மல் இந்தியன் சிட்டிசனாக இது ஓகே. பொண்ணோட அட்ரஸ்ஸு, அப்புறம் பொண்ணோட அப்பா அட்ரஸ்ஸு, அவங்க அம்மா அட்ரஸ்ஸு, அடுத்து அடுத்து கொடுத்துடலாம். அடுத்து சாட்சி விவரங்கள், யாரை சாட்சி போடுறீங்களோ அவங்க இதை இதில் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா, பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு ஆளும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு ஆள் போட்டுவிடுங்க. பொண்ணோட அப்பா, மாப்பிள்ளை வீட்டில் அப்பா, அப்படி போட்டுவிட்டால் பெஸ்ட்டு. நான் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன், அங்கே ஒரு பொண்ணு வீட்டில் உள்ள ஒரு ஆளும் எங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் ஒரு ஆளும். இது சும்மா டம்மியாக ரெடி பண்ணது, ஒரிஜினலாக போட்ட எனக்கு போட்ட இதில் வந்து அப்படி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துடுங்க. அந்த இதில் எல்லாமே என்னென்ன முறை வருங்கிறது தெளிவாக கொடுத்துருங்க. அவங்க பேர் கொடுத்துட்டு, கணவர் பேர் கொடுத்து, அவங்க கணவர் பேர், என்ன டீட்டெயிலோ கிளியராக கொடுத்துருங்க. சாட்சி போடுறவங்களுக்கு ஆதார் எண் கண்டிப்பாக கொடுக்கணும், ஸ்டார் போட்டிருக்காங்க. அதில்
என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய எண், இதில் ஆதாருங்கிறதுனால ஆதார் அட்டை எண் இதில் ஆட்டோமேட்டிக்காக வருது. என்ன டீட்டெயில் அதில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஆவணத்தை அங்கே கொண்டு போகிறமா இருக்கும். ஓகே, இதர விவரங்கள் இது ஒரு முக்கியமான இதுவும். இப்போ எனக்கு திருமணம் நடத்தி வச்சது வந்து எனக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டர், அதனால் அவங்க பேர் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு திருமணம் உங்கள் அப்பா தான் நடத்தி வச்சாங்க, இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து நடத்தி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு தந்தாலும் அடிச்சுக்கிடுங்க டீட்டெயில் எல்லாமே. இதில் எனக்கு அவங்க திருமணம் சர்ச்சிலேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கனால அவங்க பேரை போட்டு அவங்க சர்டிஃபிகேட் தந்ததுனால அவங்க டீட்டெயில் எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் வந்து வேறு எந்த சட்டம் அல்லது தனிப்பட்ட சட்டத்தின் கீழ் திருமணம் பதிவு செய்யப்பட்டுள்ளதா, இது கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக சர்ச்சில் பதிவு பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நான் ஆம் கொடுத்து எனக்கு யார் திருமணம் நடத்தி வச்சாங்களோ அவங்க பேர் கொடுத்து அவங்களால் திருமணம் நடத்தப்பட்டது ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் எண் என்னதுன்னு சொல்லி இதில் கொடுத்துக்கிட்டேன். இதில் ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடும். இந்த நகல் எண்ணிக்கையில் நீங்கள் உங்களுக்கு எத்தனை சர்டிஃபிகேட் நகல் வேணுமோ அதை கொடுத்துக்கிடுங்க. ஒன்று போட்டிங்கன்னா வெறும் 10 ரூபா, 10 போட்டிங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் 10 போட்டிருக்கேன், உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனில் காமிக்கிறேன். இது நீங்கள் கூட வாங்கி வச்சுக்கிடுங்க, ஒன்றும் மிஸ் ஆனால் கூட அவங்க எல்லாமே சீலில் அட்டஸ்டட் அடித்து தந்துருந்தாங்க. இந்த இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து வருது, ஆனால் எனக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வரவே இல்லை. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன், அதுதான் இங்கிலீஷ் தமிழில் போட்டுட்டு அப்புறம் இங்கிலீஷில் போட்டு பார்த்தேன், அப்போவும் எனக்கு ஆப்ஷன் வந்து இந்த நகல் கொண்டு வரல. ஆனால் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க கேட்டாங்க உங்களுக்கு எத்தனை நகல் வேணும்ன்ட்டு. நான் 5 நகல் கேட்டேன், அதுக்கு அடிஷ்னலாக அந்த 50 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுக்குரிய அப்புறம் வந்து யார் இந்த இதை கொண்டு நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்க, கணவரா மனைவியா? அதில் கணவர் கொடுத்துட்டு என்னுடைய பெயர் கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் என்னுடைய நம்பர், என்னுடைய மின்னஞ்சல். இந்த நகல் வந்து ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு வருது, சூப்பர். எனக்கு வரவே இல்லை, நான் என்ன பண்ணுறது, ஒரு நகல் அதாவது தேர்ட் பார்ட்டி அதாவது கடற்கங்க மூலமாக போனால் வெண்டர் மூலமாக போனால் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயோ அப்படி காசு நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது, நானே ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறக்காக உட்காந்து சரி ஒன்று கூட போதுங்கிற முடிவில் கடைசி ரிஜிஸ்டர் பண்ண போனேன். அங்கே பண்ணும்போது அவங்க கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத. நான் வந்து எனக்கு 4 ஒரிஜினல் + 4 கேட்டேன். ஸோ 50 ரூபா மொத்தத்தில் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது இந்த ஆதார விவரங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பாக வயதுக்கான சான்று, முகவரிக்கான சான்று, அடையாள சான்று, இப்படி ஒன்றுனா இதில் சூஸ் பண்ணி கணவர், அப்புறம் அவங்க ஆதார இது முகவரி செஞ்சால் நான் என்ன பண்ணேன் ஈஸியாக இதில் கண்டிப்பாக இந்த 3 டைப் ஆஃப் சான்று கொடுத்துட்டா அது அக்செப்ட் ஆகி நெக்ஸ்ட் போங்க, இல்லைனா போகாது. அதுக்கு நான் வயது சான்று முகவரி சான்றுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அடையாள சான்றுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன். ஆதார் கார்டு எல்லாருமே கொடுத்தேன், நாங்கள் கண்டிப்பாக இப்போ எங்கே போனாலும் ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதனால் ஆதார் கார்டு ஒன்றும் இன்னொன்று வந்து இன்னொரு இதுவும் கொடுத்தேன். முதல்ல கணவருக்கு ஆட் பண்ணிக்கிடுங்க வரிசையாக, இல்லை ஒரே இதாக பண்ணுறதா அடையாள சான்று வயது சான்று முகவரி சான்று ஒரே இது இருக்குது, இதை கொடுத்தா என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு இதில் செட் ஆகுதோ அதை கொடுத்தா கூட போதுமானது. தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை இது பெஸ்ட்டு. அப்படி இதில் மொத்தத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அடையாள சான்று வயது சான்று முகவரி சான்று 3 ஒரு கணவருக்கு ஆட் ஆகிருக்கணும், மனைவிக்கும் ஆட் ஆகிருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல இதில் கொடுத்துட்டு அந்த அடையாள எண் என்னதோ அது இதில் கொடுத்து சேர்க்க கொடுங்க, கீழே வந்துடும். இப்போ எனக்கு எல்லாமே டீட்டெயில் வந்து ஆட் ஆகிட்டு நான் இப்போ விண்ணப்பித்து இது சேமிக்க கொடுத்தீங்கன்னா ஒரு உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கிரியேட் ஆகி சேமிப்பு ஆயிருக்கும். அடுத்தது விண்ணப்பத்தினை உருவாக்குக, மேம்படுத்துக, இவ்வளோ நேரம் நம்ம டைப் பண்ணதை ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் ஆகும். இப்போ இதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா அந்த பதிவு கட்டணம் 100 ரூபா, ஏன்னா 90 நாளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால. நகல் கட்டணம் 100 ரூபா, முன்னாடி எடிட் ஆப்ஷன் வரல, இப்போ வந்திருக்கு, சூப்பர். நீங்கள் 10 நகல் வெறும் 10 ரூபா ஒரு நகலுக்கு கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சிடி கட்டணம் சொல்லி 100 ரூபா வாங்குறாங்க, சிடி தரல கேட்டேன் அது தரல, மொத்தம் வந்து 300 ரூபா கட்டணம் சொல்லி வந்திருக்கு. இப்போ திருத்தி அமைக்கிறாங்க, இதில் திருத்தி அமைச்சிக்கிடுங்க. தொகை செலுத்தினா இதில் போய் செலுத்திக்கலாம், அது எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அச்சுப்பதிக்கன்னா இப்போ நீங்கள் டைப் பண்ணதை ஃபுல்லாக டாக்குமெண்ட்டாக வந்துடும், ஒரு PDF ஃபைலாக கொடுக்குறேன் பாருங்கள். திருத்தையிலாம் ஆவணமாக PDF ஃபைலாக வரும். இனிமேல் அடுத்து இது என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டாக்குமெண்ட் ரெடி. இதில் என்ன பண்ணணும்னா உங்கள் கையெழுத்து, கணவர் கையொப்பம், மனைவி கையொப்பம், இடம் நாள் என்னங்கிறது, திருமண குறிப்பாவணம்
கட்டணங்கள் அந்த நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது நீங்கள் ரெண்டு செட்டு, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் எல்லாமே ரெண்டு செட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் சரி என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாமே ரெண்டு செட்டு. கண்டிப்பாக இதில் இணைக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே சைன் யார்கிட்ட வாங்கணும்னா அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க, தமிழ் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அனைத்து இணைப்புகளும் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர் அல்லது நோட்டரியிடம் அத்தியாவசி பெற்றிருக்க வேண்டும். நான் நோட்டரியில் ஆகிட்டு சைன் வாங்கினேன், நீங்கள் உங்களுக்கு எது பாசிபிளோ அவங்கள்ட்ட சைன் வாங்கிடுங்க. எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு முதலே எடுத்துருங்க, இந்த ஃபார்ம், அடுத்து ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு, அப்புறம் உங்கள் ஐடி ப்ரூஃப் என்னவோ அது, அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு உள்ளது, அப்புறம் உங்கள் அப்பா ஆதார் கார்டு, பொண்ணு வீட்டில் உள்ள அவங்க அப்பா ஆதார் கார்டு, அப்புறம் கல்யாண கார்டு கண்டிப்பாக, சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிஞ்சதுன்னா சர்ச்சில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டு, எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு எடுத்து வச்சுடுங்க. இந்த ஃபார்மில் நோட்டரியில் ஆகிட்டு எந்த சைனும் வாங்க வேண்டிய தேவையில்லை. இதில் நீங்கள் என்ன டீட்டெயில் டைப் பண்ணீங்களோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபுல்லாக வந்துடும். இதில் கடைசியில் தான் வேலை இருக்குது. இப்போ நான் சர்ச்சில் கல்யாணம் பண்ணதுனால சர்ச் பாஸ்டரத்தில் இதில் சைன் வாங்கினேன். இது அது போக உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ இதில் ஒட்டிக்கணும், ஒய்ஃப் ஃபோட்டோ இதில், அப்புறம் கைரேகை வந்து அங்கே அங்கேயே வாங்கிடுதாங்க, பிளாக் கலர் ரிங்கில் அதில் முக்கி வாங்கிக்கிட்டாங்க. கையப்பம் நீங்கள் போட்டுருங்க. ஒரு முக்கியமான விஷயம், கையெழுத்து எல்லாமே பிளாக் கலர் பெண்ணை வச்சு போடுங்க, பல் பாயிண்ட் பவுன் வச்சு, ஏன்னா அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ப்ளூ கலர்னால் அந்தளவுக்கு திக்காக இருக்காதுன்னு சொன்னாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், எனக்கு கிடைச்ச பாயிண்ட்டு. மற்றபடி இதில் எல்லாமே டீட்டெயில் வந்துடும். இதில் யார் சாட்சி போட்டிருக்கீங்களோ அவங்க தான் போக முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாலும் பிளான் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ டாக்குமெண்ட் ரெடி. இனிமேல் பேமெண்ட் கட்டுறதா கட்டணும், பேமெண்ட் கட்டணும், அது ஒரு பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் எங்கே இருக்குங்கிறத காமிச்சிருந்தேன். விண்ணப்பங்களை தேடுக கிளிக் பண்ணுங்க, வந்துடும். இதில் வந்து ஃபார்ம் இருக்குது. இது பேமெண்ட் கட்டுறது அது லாஸ்ட்டில் போய் அதில் கட்டிக்கலாம் ஆப்ஷனில், அது பார்த்தீங்க ஏற்கனவே. இதில் நீங்கள் திருத்தி அமைக்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது போக அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குறது இந்த இதில் தெரிவு செய்க. கிளிக் ஆகமாண்டுக்கு செலக்ட் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் போக முடியும். இப்போ என்னுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நான் இதில் போட்டுட்டேன். கணவர் கொடுக்குறேன், பேர் கொடுக்குறேன், வருகை புரியும் நாள், நான் நாளைக்குள்ள டேட்டு பார்க்குறேன், டைம் இருக்கான்ட்டு. நாளைக்கு டைம் எந்த டைம்லாம் ஃப்ரீயாக இருக்குன்னு காமிக்குது, 15 to 15:30, அதோ அப்படின்னா 12, 3 to 3:30 மட்டும் ஃப்ரீயாக இருக்குது ஸ்லாட்டு, அப்போ போய்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் போட்டு பார்க்குறேன், அப்பவும் அப்படி தான் இருக்குது. ஸோ 19ஆம் தேதி போடுறேன், அப்பவும் டைம் இல்லை தான் வருது, டைம் வர மாட்டேங்குது. ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஐயோ பேஜ் விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப. ஓகே, அதில் நீங்கள் டைம் பார்த்துட்டு அது ஓகே, இன்னொருக்கா கூட உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். விண்ணப்பங்களை தேடுக கொடுத்துடுங்க. பேமெண்ட் வந்து இதில் திருத்தி அமைக்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடலாம். அது திரும்பவும் உங்களுக்கு திருத்தி அமைக்கிறதா இருந்தால் காமிச்சிருந்தேன். நெக்ஸ்ட்டு வேகமாக கொடுக்குறேன், ஃபுல்லாக பார்க்குறவங்க பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மொத்தத்தில் எனக்கு ஒரு 250 ரூபா, நோட்டரியில் இருக்கும் 500 ரூபா, 700, அப்புறம் ஒரு ஜெராக்ஸ் வேணால் ஒரு 100 ரூபாக்குள்ளே ஆயிருக்கும். ஒரு 800 ரூபாக்குள்ளே கல்யாண ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன். இது தேர்ட் பார்ட்டியில் வெளியே போகிறவங்க எவ்வளோங்கன்னு சொல்லி விசாரித்ததில் 5000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. வெறும் 800, 210 ரூபா கவர்மெண்ட் ஃபீஸு, அப்புறம் லாயர் 500 கேட்குறாங்க நோட்டரி சைன் பண்ணுறதுக்கு. அது உங்கள் ஏரியாவில் என்னவோ இல்லை ரெஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் சைன் யாருக்கு க்ரீனிங் போடல அத்தாரிட்டி இருக்கோ அவங்ககிட்ட வாங்கிடுங்க. பேமெண்ட் கட்டுறாந்தால் இந்த இருக்குது, இதில் தொகை செலுத்த கொடுத்து கொடுத்துக்கிடுங்க. அச்சுப்பதிவுனா PDF-ல் எடிட் பண்ணுறாங்கன்னா இங்கே எடிட் பண்ணிவிடுங்க. எதனாலும் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது, அது வரைக்கும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ தொகை செலுத்த தொடர்பு கொடுக்குறேன், பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இதுலேயும் உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் பெண்டிங், அது உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இருந்தாலும் கூட ஒரு டைம் அதில் கொடுத்து காமிச்சிருந்தேன், செலக்ட் பண்ணுங்கள். அடையாளவில்லை, அதை அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம். அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நம்ம இப்போ டைமை மட்டும் மாற்றி பார்ப்போம். அந்த டேட் வேறு டேட்டில் போட்டால் அப்பாயின்மெண்ட்டு டைம் கூட வருதான்ட்டு, ஒரே டைம் தான் வருது. அது சர்வர் ப்ராப்ளமாக என்னங்கிறது தெரியல.
எனக்கு வந்து காலையில் நான் 10 மணி போட்டு வாங்கியிருந்தேன், 10 மணிக்கு பண்ணியிருந்தேன். அப்பாயின்மெண்ட் இதில் கொடுத்து சமர்ப்பிச்சிங்கன்னா ஒரு PDF ஃபைல் வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு வாங்கின அப்பாயின்மெண்ட், 25ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனேன், ஆனால் சர்டிஃபிகேட் தான் கிடச்சிது. எனக்கு காசு அன்னைக்கு கேட்டாங்க, நான் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டேன். 27 முன்பதிவு நான் ரெடி பண்ண டாக்குமெண்ட், 25ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் வாங்கினது. வாங்கின டேட் 27ஆம் தேதிக்கு வாங்கி காலையில் 10 to 11 போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த டேட்டில் கரெக்டாக போனேன், டாக்குமெண்ட் எல்லாமே கொண்டு போனேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணுங்கள். இது ஃபீஸ் கட்டினக்கான டாக்குமெண்ட்டு, நம்மளெல்லாம் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோ தான் ஃபீஸ் நான் கட்டினது, வெறும் 210 ரூபா கட்டினேன். எனக்கு வந்து அந்த நகலுக்கு ஆப்ஷன் வரல, மாடிஃபை பண்ணுறதுக்கு பண்ணி தான் ஒரு 10 கூட நான் வாங்கியிருந்திருப்பேன். வராதனால வெறும் 5 மட்டும் அங்கே சொல்லி அவங்களுக்கு 10 கேட்டேன், தரலை. சரி சண்டை போடான்னு சொல்லி அந்த 5 முடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் கொண்டு போக வேண்டியது அப்பாயின்மெண்ட்டு, ஃபீஸ் கட்டினது, உங்களுக்கான அந்த ஃபார்ம் 2 செட்டு கொண்டு போகணும். இதுக்கு எல்லாம் கொண்டு போய் நீங்கள் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா, இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன், இதற்கு இங்கே பார்த்தா திரும்ப அளிக்க தயார் நிலையில் இருந்து அவங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க, அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெடியாக இருந்துச்சு, இன்றைக்கி போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சர்டிஃபிகேட் வந்து நம்ம என்ன டீட்டெயில் அல்ல அட்ரஸ்க்கு நீங்கள் அடிக்கிறீங்களோ உங்கள் டீட்டெயில் அதை அப்படியே போட்டு, இந்த ஊரை சேர்ந்த இவங்களுக்கும் இந்த ஊரை சேர்ந்த இவங்களுக்கும் மேரேஜ் இந்த இதில் ஆகிருக்குது, இந்த ரூல் படி ஃபார்ம் 2 அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோன்னு சொல்லி இங்கிலீஷில் தர்றாங்க. வேறு ஒரு டீட்டெயிலும் அதில் ஒன்றும் ரொம்ப இல்லை, நானும் ஏதாவது இருக்கும்னு பார்த்தேன். சிம்பிளாக தான், அந்த ஒரு A4 ஷீட்டில் அவங்க சீல் அடித்து சர்பதில் சைன் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, பத்திரங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணாத போல். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என் சேனலுக்கு சம்மந்தமெல்லாம் பதிவு, ஆனால் கவர்மெண்ட் வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிற எனக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் மக்கள் சொல்லிக் கொடுக்கணும், குறைந்த காசில் யூஸ் பண்ணணும். ஏன்னா வெளியே போய் நானும் இதை தேர்ட் பார்ட்டி மூலமாக மூவ் பண்ணியிருந்தேனா 5000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நானாக உட்காந்து அடித்து ரெடி பண்ணதுனால முதல்ல ஃபுல்லாக நான் அடித்து உட்காந்தது தமிழில் தான். எனக்கு ஒரு தங்க சொல்லினாங்க, நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுங்கள், நாளைக்கு எங்கே ஒரு அதர் இடத்துக்கு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் திரும்ப உட்காந்து இங்கிலீஷில் அடித்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணேன். அது இனிமேல் எதுவுமே எடிட் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகிடு. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பிரோஜமாக இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டுனா தாராளமாக இது குறித்து கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். நம்பர் வந்து 9500194395. ஈவினிங் 6 o'clock to 9 o'clock வரைக்கும் கால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.